தாய்வீடு ஜனவரி 2021 இந்து சமயத்தின் சமூகவியல் கட்டுரையது இவர் கண்மா ஷண்முகலிங்கம். இலங்கையில் பௌத்தம் வரலாறும் சமூகவியலும் என்ற பொது தலைப்பில் உள்ளடக்கப்படக்கூடிய கட்டுரைகள் பலவற்றை தாய்வீடு 2020 இதழ்களில் திருக்கான ஷண்முகலிங்கம் எழுதி வந்தார். இம்மாதம் முதல் இலங்கையில் இந்து சமயம் சமூகவியலும் மாநிலவியலும் எனும் புதிய தொடரையும் அவர் எழுத உள்ளார். இலங்கையில் கண்ணகி அம்மன் கோயில்கள் பற்றி கிராமம் என்ற நுண்ணிலை சார்ந்த ஆய்வுகள் பல அண்மை காலத்தில் இலங்கை ஆய்வாளர்களால் எழுதி வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாய்வுகள் சமய வழிபாட்டு முறைகளையும் சமய சடங்குகளையும் சமுதாயம் சமூக கட்டமைப்பு நுண்ணரசியல் ஆகிய விடயங்கள் சார்ந்த விரிந்த தளத்தில் பார்ப்பதற்கும் விவாதிப்பதற்கும் வழி சமைத்துள்ளன. ஆய்வாளர்கள் பலர் மேல்நிலையாக்கம் அல்லது சமஸ்கிருதமயமாக்கம் சிறுநெறி பெருநெறி போன்ற இந்திய சமூகவியல் என்ற கருக்களையும் தம் ஆய்வுகளில் பிரயோகித்துள்ளனர். இவ்வண்ண கருக்கள் முறையே எம் என் ஸ்ரீனிவாஸ் மெகம் மேரியட் ஆகியோரால் இந்தியாவின் கிராமிய சமூகம் பற்றிய ஆய்வுகளூடாக உருவாக்கப்பட்டவையாகும். புத்தளம் மாவட்டத்தின் கரையோர தமிழ் கிராமமாகிய சாட்டியூரில் ஜப்பானிய மானுடவியலாளரான மசசு தனகா 80களில் கல ஆய்வை நிகழ்த்தினார். அக்கிராமத்தின் பிரசித்தி பெற்ற இரு அம்மன் கோயில்களை முன்னிறுத்தி அவர் எழுதிய பேட்ரன்ஸ் டிவோட்டீஸ் அண்ட் காட்டஸ் சாட்டியூரில் சக்தி வழிபாடு என்ற நூல் 1991 வெளியாகிற்று. இங்கு பாவிக்கப்படுகின்ற சாட்டி ஊர் என்பது ஒரு கற்பனையாக வைக்கப்பட்ட பெயர் என்பது குறிப்பிட வேண்டியது. இதன் இரண்டாம் பதிப்பு புதுடில்லியில் உள்ள ஒரு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டதனால் இது இலங்கையிலும் பரவலாக கிடைக்கக்கூடிய ஒரு நூலாயிற்று. சாட்டியூரில் சக்தி வழிபாடு நூலின் 20 பக்க நீண்ட முன்னுரையில் கிராமிய சமுதாயம் பற்றிய ஆய்வுகளில் தென்னாசிய மாநிலவியலாளர்கள் எதிர்கொண்ட கோட்பாட்டு பிரச்சனைகளை தனகா சிறப்பாக அலசுகிறார். அம்முன்னுரையின் முதல் 5 பக்கங்களில் உள்ள கருத்துக்களை தொகுத்தும் சுருக்கியும் தமிழில் வழங்குவதாக இக்கட்டுரை அமைந்துள்ளது. மசாசு தனகா சாட்டியூரில் ஆய்வு நிகழ்த்திய காலத்தில் ஏறக்குறைய 4 ஆண்டுகள் பழமையை மரபுரிமையாக சான்றுபடுத்தக்கூடியதாயிருந்த அக்கிராமம் நவீனமயமாகிக் கொண்டிருந்தது. அவ்வூர் அம்மன் கோயில்களில் ஒன்று பார்த்தசாரதி கோயில் என பெயர் மாற்றமும் பெற்றது. சாட்டியூரில் தனகா ஆராய விரும்பியது சடங்குகள் ரிச்சுவல்ஸ் பற்றி மட்டுமன்று. அவரது நூல் தலைப்பு உணர்த்துவது போல ரிச்சுவல் அண்ட் பவர் அமங் தமிழ் ஃபிஷர்மேன் சடங்கும் அதிகாரமும் என்ற இரு விடயம் ஆகும். வடமேற்கு மாகாணத்தின் புத்தளம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கரையோர தமிழ் கிராமங்களில் சாட்டியூர் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இக்கிராமத்தின் பத்திரகாளி அம்மன் கோயில் திரௌபதி அம்மன் கோயில் ஆகிய இரு கோயில்களின் சமய சடங்குகள் வழிபாட்டு முறைகள் பற்றி ஆராய்ந்த மசாசு தனகா எனும் ஜப்பானிய நாட்டவர் மாணவியாளர் எழுதிய இந்த நூல் பேட்ரான்ஸ் டிவோட்டிஸ் அண்ட் காட்டஸ் ரிச்சுவல் அண்ட் பவர் அமங் த தமிழ் ஃபிஷர்மேன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற தலைப்பில் வெளியாகிற்று. இதனை 1991 கயோட்டா பல்கலைக்கழகத்தின் மனது பண்பியல் கற்கைக்கான நிறுவனம் வெளியிட்டது. நூலின் உடைய பொருளை சடங்குகளும் சமூக அதிகாரமும் இலங்கையின் மீனவ கிராமம் ஒன்று பற்றிய ஆய்வு என்று தமிழ்படுத்திக் கொள்ளலாம். நூலின் பிரதான தலைப்பு உபயோகாரர்களும் பக்தர்களும் பெண் தெய்வங்களும் என்ற கருத்துடையது. பேட்ரான்ஸ் புரவலர் என்பதை திருவிழா உபயோகாரர் என பொருள் கொள்வதே பொருத்தமானது. 1980களில் தனகாமே குறித்த கிராமத்தில் தங்கியிருந்து கள ஆய்வு நிகழ்த்தினார். இக்கிராமத்தின் பெயரை சாட்டியூர் என்று கற்பனை பெயரால் அவர் குறிப்பிடுகின்றார். அக்காலத்தில் உயிரோடு இருந்தவர்களையும் முக்கிய நபர்களையும் கூட புனைவு பெயர்களாலேயே அவர் குறிப்பிடுகின்றார். இது மாணவியலாளர்கள் கடைபிடிக்கும் அறவியல் சார்ந்த மரபு ஆகும். ஏறக்குறைய 35 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இந்நூல் உடப்பு கிராமம் பற்றிய ஆய்வு என்று கூறுவதில் தவறு ஏதுமில்லை. அந்நூலின் செய்திகளை அடிப்படையாக கொண்ட நியாயமான ஊகம் இது. இந்நூலுக்கு தனகா அளித்திருக்கும் முன்னுரை இந்து சமயம் பற்றிய சமூகவியல் சோஷியாலஜி ஆஃப் இந்துசியம் கோட்பாடுகள் பற்றியதாகும். 20 பக்கங்களிலும் இம்முன்னுரையில் பக்கம் 1 முதல் 20 தனகா 3 கோட்பாடுகள் பற்றி ஆராய்கின்றார். அவையாவன ஸ்ரீனிவாஸ் மேரியட் ஆகியோரின் கோட்பாடுகள், லூயி துய்மோன் என்ற பிரான்ஸ் நாட்டு சமூகவியலாளரின் கோட்பாடு, ஹாப்பர் பூலர் கெனத் டேவிட் ஆகியோரால் முன்வைக்கப்பட்ட கோட்பாடுகள். இம்மூவகையான கோட்பாட்டாளர்களில் எம் என் ஸ்ரீனிவாஸ் மெகிம் மேரியட் ஆகிய இருவர் பற்றியும் அவர்களது கருத்தாக்கங்கள் பற்றியும் மசாசகு தனகா கூறியிருப்பவற்றை தொகுத்து கூறுவதாக எனது இக்கட்டுரை அமைந்துள்ளது. தனகாவின் மூலநூலின் முன்னுரையின் பக்கம் 1 முதல் 5 வரையான 5 பக்கங்களில் காணப்படும் கருத்துக்களை தளர்வான மொழி நடையில் தந்துள்ளேன். எம் என் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் கருத்தாக்கம் சமஸ்கிருத மயமாக்கல் என்று அழைக்கப்படுவது. மேல்நிலையாக்கம் என்ற கலை சொல்லாலும் இதனை குறிப்பிடுவர். மெக்கிம் மெரியட் அவர்களின் கருத்தாக்கம் சிறுநெறியும் பெருநெறியும் லிட்டில் ட்ரெடிஷன் அண்ட் கிரேட் ட்ரெடிஷன் என்று அழைக்கப்படுகின்றது. இந்தியாவின் கிராமங்களை பற்றி ஆராய புகுந்த சமூகவியலாளர்களும் மானுடவியலாளர்களும் எதிர்கொண்ட முக்கியமான
பிரச்சனையை தினகா முதலில் எடுத்துக் கூறுகிறார். மானுடவியலாளர்கள் தொடக்க காலத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட சிறிய சமூகங்களை ஆராய்ந்தனர். தென் பசிபிக் தீவுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளை இதற்கு உதாரணமாக கூறலாம். இந்தியாவில் உள்ளது போன்ற சிக்கலான சமூகங்களை ஆராய்ந்த போது அவர்களுக்கு சமூகம் பற்றிய முழுமை நோக்கு ஹாலிஸ்டிக் அப்ரோச் தேவைப்பட்டது. ரட்க்ளிஃப் பிரவுண்ட் என்ற பிரித்தானியரின் மாணவரான எம் என் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் அமெரிக்கரான மெக்கிம் மெரியட் அவர்களும் இத்தகைய முழுமை நோக்கை வழங்கினர். இவ்விருவரையும் இந்து சமயம் பற்றிய சமூகவியலில் பெரும் திருப்பு முனையாக அமைந்த ஆய்வுகளை வெளியிட்டவர்கள் என்று மசசாகு தினகா குறிப்பிடுகின்றார். அடுத்து எம் என் ஸ்ரீனிவாஸ் மெகிம் மெரியட் ஆகியோரின் கருத்துக்களை நோக்கவும். எம் என் ஸ்ரீனிவாஸ் 1952 ரிலிஜன் அண்ட் சொசைட்டி அமங் த குக்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்ற நூலை வெளியிட்டார். தென்னாசியாவின் மானுடவியல் ஆய்வு நூல்களில் மிகுந்த செல்வாக்கை செலுத்திய நூல்களில் இதுவும் ஒன்றாகும். இந்நூலினை ஸ்ரீனிவாஸ் ரட்க்ளிஃப் பிரவுனின் அமைப்பியல் செயல்வாதத்தின் தாக்கத்திற்கு உட்பட்டவராக எழுதியிருந்தார். குர் மக்கள் சமூகத்தினரின் சமூக கட்டமைப்பிற்கும் இந்து சமயத்திற்கும் இடையிலான தொடர்பு இந்நூலில் விளக்கப்பட்டிருப்பதோடு பொதுவாக இந்நூலின் மூலம் இந்து சமயம் பற்றிய புரிதலுக்கு அவர் பெரும் பங்களிப்பை செய்துள்ளார். அவரது இப்பங்களிப்புகளில் முக்கியமானது இந்து சமயத்தின் ஆனா பன்மைத்துவம், டைவர்சிட்டி, ஆவணா அதன் ஓரினத்தன்மை என்பனவற்றின் அறிவை வழங்கியதாகும். குர் மக்களின் இந்து சமயத்தினை 4 நிலைகளில் வைத்து நோக்க முடியும் என்று ஸ்ரீனிவாஸ் கூறினார். இவை வருமாறு: 1. அகல் இந்திய இந்து சமயம், ஆல் இந்தியா ஹிந்துசியம். 2. தீபகற்ப இந்திய இந்து சமயம். 3. பிராந்திய இந்து சமயம். 4. ஊரக இந்து சமயம், லோக்கல் ஹிந்துசியம் அல்லது வட்டார இந்து சமயம். அகல் இந்திய இந்து சமயத்தின் பண்புகளை இந்தியா முழுவதிலும் வழக்கத்தில் உள்ள இந்து சமயத்தில் கண்டுகொள்ள முடியும். அகல் இந்திய இந்து சமயத்தில் இருந்து தீபகற்ப இந்தியா, பென்சுலா இந்தியா, பிராந்தியம், ஊர் அல்லது வட்டாரம் என்று இறங்கி வரும்பொழுது இந்து சமயத்தின் பொதுமைப்பட்ட இயல்புகள் குறைந்தும் புவியியல் சார் தனித்தன்மைகள் அதிகரித்துச் செல்வதையும் காண முடியும். ஊரக நிலையில் இந்து சமயத்தின் தனிப்பட்டதாயிருக்கும் சிறப்பியல்புகள் அந்த புவியியல் எல்லைக்கு உட்பட்ட தன்மைகளுடன் துளக்கமாக தெரியும். மேற்குறித்த 3 நிலைகளிலும் இந்து சமயத்தின் பண்புகளை விளங்கிக் கொள்வதற்கு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பரவல் எனும் கருத்தை புரிந்து கொள்ளல் அவசியம். பரவல் 20 திசைகளில் செல்வதாக அமையும். 1. பக்கவாட்டில் பரவுதல், ஹாரிசாண்டல் ஸ்ப்ரெட். 2. செங்குத்துப்பில் பரவுதல், வெர்டிகல் ஸ்ப்ரெட். பக்கவாட்டில் புவியியல் ரீதியாக பரவுதலை பக்கவாட்டு பரவல் எனலாம். இந்து சமயத்தின் சிக்கலான நம்பிக்கைகளும் சடங்குகளும் மேல்நிலையிலிருந்து கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் சாதிகளிடையே ஊடுருவி பரவுவதை செங்குத்து பாங்கான பரவல் என்பர். ஒரு மொழி பேசப்படும் வலயத்திற்குள் நடைபெறும் இவ்வாறான செங்குத்து பரவலின் போது சமஸ்கிருதமயப்பட்ட நம்பிக்கைகளும் சடங்குகளும் சாதிகளிடையே ஒரு சீராக பரவி இருப்பதில்லை. சில சாதிகளுடைய அவை மிகையாகவும் சில வேறு சிலவற்றை குறைவாகவும் காணப்படும். சாதி படித்தர கட்டமைப்பில் பிராமணர் சாதி என்ற மேல்நிலையில் இருந்து திருண்டப்படாதவர்கள் என்ற அடிநிலைக்கு செல்லும் போது சமஸ்கிருத பண்புக்கூறுகள் படிப்படியாக குறைந்து செல்வதை காண முடியும் என்று ஸ்ரீனிவாஸ் எடுத்து கூறியுள்ளார். அவரது நூலிலிருந்து மேற்கொண்டு தினகா எடுத்து காட்டுகிறார். 3. ஒவ்வொரு சாதியின் சமய சடங்குகளிலும் நம்பிக்கைகளிலும் சமஸ்கிருத பண்புக்கூறுகளும் சமஸ்கிருத பண்பு அல்லாதனவும் கலப்பெற்று காணப்படும். ஆகினும் இவை கலப்புற்றிருக்கும் விதம் வேறுபட்டிருக்கும். ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் இடையில் இவ்விரண்டும் கலந்திருக்கும் விகிதம் கூடியும் குறைந்தும் காணப்படும். செங்குத்து பங்கான பரவல். அவ்வாறே ஒரு பிராந்தியத்திலிருந்து அருகே உள்ள இன்னொரு பிராந்தியத்தில் இக்கலவை விகிதம் வேறுபட்டிருக்கும். இது பக்கவாட்டிலான பரவல். 1952 ஸ்ரீனிவாசின் புத்தகம் 213 அடைப்புக்குறுக்கள் உள்ளவை சேர்க்கப்பட்டவை. அகல் இந்திய இந்து சமயம் இந்தியா முழுமையிலும் புவியியல் ரீதியாக பரவியிருப்பது. அது உயர் சாதியினரான பிராமணர்களின் பண்பாட்டின் மிகச்சிறந்த உதாரணமாகவும் விளங்குவது. ஸ்ரீனிவாஸ் அதனை பிராமணர் நாகத்தின் சடங்கிய பண்பாட்டு வடிவங்களாக காணுகின்றார். இதற்கு அவர் சமஸ்கிருத இந்து மயம், சான்ஸ்கிரிட்டிக் ஹிந்துசியம் என்று பெயரிட்டு அழைத்தார். சமஸ்கிருத சடங்குகளும் நம்பிக்கைகளும் பரவிய வரலாற்று செயல்முறையை சமஸ்கிருத மயமாக்கல், சன்ஸ்கிருடைசேஷன் எனவும் குறிப்பிட்டார். அகல் இந்திய இந்து சமயத்தின் கூறுகள் சமஸ்கிருத பனவழலில் காணப்படுவது. மேற்குறித்த 4 நிலைகளிலும் பனவழலிலும் காணப்படும் கூறுகள் காணப்படும் இடத்து அது அகல் இந்திய இந்து சமயம் என்று அடையாளப்படுத்தப்படும். ஊரக நிலையில் காணப்படும் சடங்குகளை ஸ்ரீனிவாஸ் ரட்க்ளிஃப் பிரவுனின் அமைப்பியல் செயல்வாத நோக்கில் விளக்குகின்றார். ரட்க்ளிஃப் பிரவுன் கருத்துப்படி சமயம் என்பதன் பிரதான கூறாக விளங்குவது சடங்குகளாகும். அச்சடங்குகள் சமூக குழு ஒன்றின் ஐக்கியத்தை பேணுவதற்கு உதவுபவை. சமூக மானுடவியலின் முக்கிய பங்கு இச்சடங்குகளினால் சமூகம் அடையும் பயன் யாது என்பதை விளக்குவதாகும். குடும்பம், குடிவழி, கிராமம் என்ற 3 நிலைகளிலும் சடங்குகள் சமூக குழுக்களின் ஐக்கியத்தை பேணுவதையும் அச்சடங்குகளின் சமூக பயன்களையும் ஸ்ரீனிவாஸ் விளக்குகின்றார். ஆயினும் ஸ்ரீனிவாசின் அமைப்பியல் செயல்வாத இயக்கம் ஊரக இந்து சமயம், பிராந்திய இந்து சமயம் என்ற எல்லைக்குள் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே உள்ளது.
இந்து சமயத்தின் உயர நிலைகளான தீபகற்ப இந்தியா, அகல் இந்தியா என்ற நிலைகளில் ஐக்கியத்தை விளக்குவதற்கு அவர் பண்பாட்டு கூறுகளையே துணையாக கொள்கிறார். நாம் முன்னர் கூறியபடி இந்து சமயத்தின் நான்கு நிலைகளிலும் சமயம், பண்பாடு ஆகிய இரு கூறுகளும் பரவல் மூலம் செறிந்து காணப்படும். இப்பரவல் பக்கவாட்டிலும் செங்குத்தாகவும் நுழைந்திருக்கும். ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பரவல் என்ற கருத்து பரவல் கோட்பாட்டின் பரவலை ஞாபகப்படுத்துவது. ஊரக பிராந்திய நிலைகளில் அமைப்பியல் செயல்வாத விளக்கம் பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் அடுத்த உயர்நிலைகளுக்கு செல்லும் பொழுது ஸ்ரீனிவாஸ் பரவல் கோட்பாட்டின் படியான விளக்கத்தையே துணைக்கு அழைக்கிறார். இது அமைப்பியல் செயல்வாதத்தின் மட்டுப்பாட்டினை எடுத்து காட்டுகிறது. இந்திய கிராமம் போன்ற சிக்கலான சமூகங்களை விளக்கும் பொழுது எழும் பிரச்சனைகளை இது விளக்குவதாக உள்ளது. சமூக கட்டமைப்பு, சோஷியல் ஸ்ட்ரக்சர், புறநிலை இருப்பை உடையது. அது அவதானிக்கக்கூடிய புறநிலை யதார்த்தம் என்பது ரட்க்ளிஃப் பிரவுனின் செயல்வாத அணுகுமுறையின் அடிப்படையான அனுமானமாகும். சமூகக்குள் ஒன்றின் இருப்பினை அதன் எல்லைகளுடன் அடையாளம் காண முடியுமாயின் மட்டுமே சமயம் பற்றிய ரட்க்ளிஃப் பிரவுனின் செயல்வாதம் பொருத்தமுடியதாக இருக்கும். அந்நிலையிலேயே சமூக ஐக்கியம் கண்ணால் நேரடியாக காணக்கூடியதாக கூட்டுச் சடங்குகள் என்ற வடிவில் ஐக்கியம் வெளிப்படும். அவ்வாறான சமூக குழுவை ஸ்தூலமான பெறப்பொருளான திண்ணிய வடிவில் காண முடியாத விடத்து அமைப்பியல் செயல்வாதம் பயனற்றதாகிவிடும். அதனால் சமயத்தினையும் அதன் தோற்றப்பாடுகளையும் முழுமையடைய ஒன்றாக விளக்க முடியாது போய்விடும். அகல் இந்திய இந்து சமயத்தினை விளக்க முனையும் பொழுது ஸ்ரீனிவாஸ் கிராமிய இந்து சமயத்தின் விளக்கத்திற்கு பயன்படுத்திய சடங்குகளை பயன்படுத்தி விளக்கம் கூற முடியாத நிலையில் இருப்பதை தனகா மசாகு எடுத்து காட்டுகிறார். இந்நிலையில் அவர் சமஸ்கிருத பணிகளில் காணப்படும் பண்பாட்டு கூறுகளையே சான்றுகளாக காட்ட முனைவதையும் எடுத்து காட்டுகிறார். அடுத்து மெக்கி மேரியட் பெருநிறை சிறுநிறை என்ற கருத்தாக்கத்தை மெக்கி மேரி தனது சுதேச நாகரிகம் ஒன்றில் சிறிய சமுதாயங்கள், லிட்டில் கம்யூனிட்டிஸ் இன் அன் இண்டிஜினியஸ் சிவிலைசேஷன் என்ற நூலில் முன்வைத்தார். இந்நூல் 1955 வெளியானது. இணைக்கருத்து விவசாய குடியான் சமூகம் பற்றி நீண்டகாலம் ஆய்வு செய்வதரான ரோபர்ட் ரெட்ஃபீல் என்பவரால் மெரியட்டிற்கு முன்னரே குறிப்பிடப்பட்டது. ரெட்ஃபீல் இருவகை மரபுகள் நாகரிகங்கள் இருந்ததாக கூறினார். இவற்றை சிறுநிறை, பெருநிறை, லிட்டில் ட்ரெடிஷன், கிரேட் ட்ரெடிஷன் என்று அவர் அழைத்தார். சிறுநிறை கிராமப்பகுதிகளில் காணப்படுவது பெருநிறை நகரம் சார்ந்தது. சிறுநிறை படிப்பறிவில்லாத மக்கள் திரளால் பின்பற்றப்படுவது, பெருநிறை படித்த சிறுகுழுவான உயர்குழுவால் பின்பற்றப்படுவது. பெருநிறை சமய இலக்கிய மரபு சார்ந்ததாக இருந்தது. மெரியட் தம் கருத்துக்களை ரெட்ஃபீல்ட் கருத்துக்களில் இருந்து வளர்த்து கொண்டார். இந்திய கிராமங்களை பகுதி சமூகம், பாட் சொசைட்டி என்று அடையாளம் காணும் மெரியட் அவற்றை கிராமங்களுக்கு வெளியே இருக்கும் உலகுடன் உள்ள இடைவினைகளூடாகவே புரிந்து கொள்ள முடியும் என்றும் கூறினார். இவ்வகையில் முந்தைய ஆய்வாளர்களை விட மெரியட் இந்திய கிராமங்கள் குறித்து தெளிவான புரிதலை கொண்டிருந்தார். சேர்க்கான முறையில் வெளி உலகிலிருந்து இந்திய கிராமங்களை தனிமைப்படுத்தி நோக்கக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருந்தார். ஆயினும் அவர் கிராமிய இந்து சமயத்தை சிறுநிறைய அடையாளப்படுத்தியதோடு முழுமை நோக்கில் இந்து சமயத்தை ஆராய்வதை கைவிட்டார். இந்த சமய கூறுகளான சடங்குகள், வழிபட தெய்வங்கள் முதலிய விடயங்கள் பெருநெறி சிறுநெறி ஆகியவற்றுக்கிடையில் ஒன்றிலிருந்து மற்றியதற்கு பரவுவதையும் அப்பரவலில் வரலாற்று மாற்றங்களையும் மட்டும் அவர் ஆராய்ந்தார். சிறுநெறி பெருநெறி என்ற இப்பிரிவினையும் அவற்றுக்கிடையிலான பரவலும் ஏறக்குறைய சிறுநிவாசன் சமஸ்கிருத மயமாதலும் அதன் எதிர்ப்போக்கான அகல் உலக இந்த சமயம் ஊரகம் நோக்கி பரவுதல் என்பவற்றை ஒத்தனவாக இருந்தன. மெரியட் ஸ்ரீனிவாஸ் போன்றே இந்த சமயத்தின் வேறுபட்ட நிலைகளை அடையாளம் காணுகிறார். ஸ்ரீனிவாஸ் மெரியட் இருவரும் கிராமம், நகரம் என்ற நிலைகளிலும் புவியியல் ரீதியாகவும் பட்டறிவின் மூலமும் கண்டுகொள்ளக்கூடியவற்றையே இந்த சமயத்தின் ஆய்வில் கவனத்தில் கொண்டனர். ஊரக நிலையில் சடங்குகள் பட்டறிவின் மூலம் காணக்கூடியவை. சடங்குகள் கிராம மக்களிடம் ஐக்கியத்தை உருவாக்குவது இவர்களால் விளக்க முடிந்தது. அனுபவத்திற்கு எட்டக்கூடிய சடங்குகளின்படி கூறப்படும் இந்த விளக்கம் அனுபவவாத முழுமை நோக்கு என்று கூறப்படலாம். கிராமம் என்ற நிலையை தாண்டி நகரம், அகல் இந்தியா என்ற நிலைகளுக்கு செல்லும் பொழுது முழுமை நோக்கு சமய பணிவாளர்களின் கருத்துக்களின் அடிப்படையான விளக்கமாக மாறிவிடுகின்றது. சமஸ்கிருத மயமாக்கம், சிறுநெறி பெருநெறி என்பன கிராம மட்ட சமயத்திற்கு மிகவும் பொருத்த முடியாதாக உள்ளன. அவை மொழிசார் பிராந்திய நிலையிலும் ஓரளவு பொருத்த முடியன. அகல் இந்திய நிலையில் இந்த சமயத்தின் கருத்துக்களில் ஐடியாஸ் அடிப்படையில் இவற்றை விளக்க முடிந்தது. இந்து சமயத்தை இந்துக்களின் கருத்தியல் இண்டோ ஐடியாலஜி ஊடாக அவர்களின் பார்வையூடாக விளக்கும் கோட்பாட்டை லூயி டோமன் எனும் பிரெஞ்சு நாட்டு அறிஞர் முன்வைத்தார். 1967 பிரெஞ்சு மொழியில் அவர் எழுதி வெளியிட்ட ஹோமோ ஹைரக்கஸ் நூலின் மூலம் இக்கோட்பாடு அறிமுகமானது. இதனை அனுபவவாத முழுமை நோக்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் மசாகு தனகா லூயி டோமன் கோட்பாட்டை கருத்தியல் முழுமை நோக்கி ஐடியாலஜிக்கல் ஹாலிசம் என்று பெயரிட்டு அழைத்தார். தூய்மனின் கோட்பாடு தூய்மை துடக்கு என்ற இருமை நிலைசார் கருத்துக்களை பியூர் இம்பியூர் ஐடியாலஜி முதன்மைப்படுத்துவது. இது பற்றி முன்னுரையில் பக்கம் 6-9 வரையுள்ள 4 பக்கங்களில் விளக்கியுள்ளார்.
இதனை அடுத்து மசசாக தனக்கா கருத்தியல் முழுமை நோக்கின் நிறை குறைகளை மதிப்பீடு செய்கின்றார். அவ்வாறு மதிப்பிடும் பொழுது ஹாப்பர், ஃபியூலர், கெனத் டேவிட் ஆகியோரின் ஆய்வுகளையும் மேற்கொள்காட்டி பரிசீலனை செய்கிறார். இக்கட்டுரையின் முற்பகுதியில் கூறப்பட்டது போன்று எம் என் ஸ்ரீனிவாஸ், மேகி மேரியட் ஆகிய இருவரது கருத்தாக்கங்கள் மட்டும் இங்கு தனக அவர்களை நோக்கின் ஊடாக பரிசீலிக்கப்பட்டனர். செயல்வாதம், ஃபங்க்ஷனலிசம். எம் என் ஸ்ரீனிவாஸ், மேகி மேரியட் என்ற இருவரும் இந்து சமயம் பற்றிய சமூகவியல் நோக்கு பற்றிய கட்டுரையில் செயல்வாதம், ஃபங்க்ஷனலிசம் என்ற மானுடவியல் சிந்தனை பள்ளி பற்றி குறிப்பிடுதல் அவசியம். ஏனெனில் இவ்விருவரும் இந்தியாவினதும் இலங்கை போன்ற தென்னாசிய சமூகங்களினாலும் கிராமிய சமூகவியலில் செயல்வாத அணுகுமுறையை புகுத்தியவர்களாவர். 1920 செயல்வாதம் எனும் கோட்பாடு தோற்றம் பெற்றது. இக்கோட்பாடு பண்பாடு பற்றிய பரவல் கொள்கைக்கு டிஃபியூஷனிசம் எதிர்ப்பாக தோன்றியது. சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளை அவற்றின் தோற்ற மூலத்திலிருந்தும் வரலாற்று தொடர்புகளிலிருந்தும் தனிமைப்படுத்தி எழுந்தமானமாக பிரித்து பார்ப்பதாக பரவல் கொள்கை அமைந்தது. இதனை எதிர்த்து தோன்றிய செயல்வாதம் சமூகம் பற்றிய முழுமை நோக்கினை முன்வைத்தது. இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளின் விவசாய குடியான் சமூகங்களை ஆய்வு செய்தபொழுது அச்சமுதாயங்களை தனிமைப்படுத்தப்பட்டனவாக நோக்க முடியாது என்பதனை மானிடவியலாளர்கள் கண்டனர். விவசாய குடியான் சமூகங்கள் விரிந்த எல்லைக்குள் அமைந்த அரசுகளின் பாகமாகவும் உலகின் நாகரிகங்கள் என்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டு வரலாற்றையுடைய சமூகங்களின் பகுதியாகவும் இருப்பதையும் ஆய்வாளர்கள் கண்டனர். அரசியல், பொருளாதார நிலையிலும் பண்பாட்டு நிலையிலும் இச்சமூகங்கள் தனிமைப்பட்டனவாக நோக்க முடியாது என்பதை உணர்ந்தனர். ஸ்ரீனிவாஸ், மேகி மேரியட் ஆகியோரின் செயல்வாதம் இந்து சமூகம், இந்து சமயம் என்பன பற்றிய முழுமை நோக்கு ஒன்றினை வழங்கும் இலக்கினை கொண்டிருந்தது. ஆயினும் அவர்களின் முழு நிறைவுடன் இலக்கு அடையப்படவில்லை என்பதை தினக அவர்களின் கருத்தாகும். எம் என் ஸ்ரீனிவாஸ், மேகி மேரியட் ஆகியோரின் கோட்பாடுகளின் சிறப்பு கூறுகளை மட்டுமின்றி குறைகளையும் தினக அடுத்து காட்டுகிறார். 1980 பிற்பகுதியில் சாட்டியூரில் கள ஆய்வை மேற்கொண்ட பொழுது தாம் எதிர்கொண்ட ஆய்வு பிரச்சனைகளும் வினாக்களும் தீர்வும் படையும் காண்பதற்கு இந்து சமயத்தின் சமூகவியல் கோட்பாடுகள் எந்தளவுக்கு வழியாட்டியாக அமைய முடியும் என்ற விசாரணையாகவே அவரது முன்னுரை அமைந்தது. அவரது கருத்துக்களை சிலவற்றை சுருக்கி கூறும் இக்கட்டுரை இந்து சமயத்தின் சமூகவியல் பற்றிய எமது அறிவை அகழித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் எழுதப்பட்டது. இந்த கட்டுரைக்கு உசாத்தனையாக டனக மசகாசு எழுதிய பேட்ரன்ஸ், டிவோட்டிஸ் அண்ட் காடஸ், Ritual and Power Among the Tamil Fishermen of Sri Lanka என்கின்ற Kyoto University Institute for Research in Humanities Kyoto வெளியிட்ட நூலும், கண சண்முகலிங்கம் எழுதிய மேல்நிலையாக்கம் என்கின்ற நூல் என்கின்ற கட்டுரை, இந்த கட்டுரை இனவரையிலும் மானுடவியலும் என்கின்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக கண சண்முகலிங்கம் எழுதிய இலங்கையின் சமூக பண்பாட்டு வரலாறு என்கின்ற நூலில் உள்ள கிராமிய சமூகவியல் முக்கிய எண்ணக்கருக்கள் என்கின்ற கட்டுரை ஆகியன இடம்பெறுகின்றன.